ராமநாதபுரம் பகுதியில் வைகையில் நீர்வரத்து காரணமாக நயினார்கோவில் சாலை உள்ள காவனூர் மற்றும் கார்குடி பகுதியில் மீண்டும் வயல்வெளிகள் குடியிருப்புகளில் வெள்ளநீர் பாய்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனிமுத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனிமுத்தன், தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அதாவது ராமநாதபுரத்திற்கு நேற்று மீண்டும் வினாடிக்கு 4000 கனடி வரை வைகையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நயினார்கோவில் ரோட்டில் உள்ள ஆர்காவலோ கார்குடி போன்ற கிராம பகுதிகளில் வயல்வெளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இந்த வெள்ள நீரானது புகுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் மீண்டும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழை பெய்து வருவதால் அணைகள் நிரம்பி வரக்கூடிய உவரி நீரை திறந்து விடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வைகை அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணை முழு குழல் கட்டியதை அடுத்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்தடைந்தது. மேலும் கடந்த 3 தினங்களாக தண்ணீர் வரத்து சற்று குறைவாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் 4000 கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியூரிலிருந்து இடது வலது பிரதான கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தது போக மீதம் ஆர்எஸ் மங்கலம் ராமநாதபுரம் பெரிய கண்மாய்களுக்கு இந்த பாசன வாய்க்கால் வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் கூடுதலாக 4000 கனடி தண்ணீர் சோனிமுத்தன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.